ஹாய் நண்பா, நீங்க வீட்டில இருந்து ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? சோ உங்களுக்கான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்அகாடமி. இவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க 1 ரூபா கூட பே பண்ணாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ ஆகஸ்ட் 23 இருந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 அப்புறம் குரூப் 2க்கான பேட்ச் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் அண்ட் பிரிலிம்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, நீங்க இப்ப ஃப்ரீயா இந்த அன்அகாடமி ஆப்ல படிக்க போறீங்கன்னா லிமிட்டடான சிலபஸ் தான் கவர் பண்ணுவாங்க, லிமிட்டடான பிராக்டிஸ் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே நீங்க பே பண்ணி படிக்க போறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் பிராக்டிஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் நோட்ஸும் தருவாங்க. ஓகே, நீங்க இப்ப இந்த அன்அகாடமில பே பண்ணி படிக்க போறீங்கன்னா நம்ம கோடு ஹண்ட் 10ங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் படிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா விலை ஏற்றதா சொல்லியிருக்காங்க. சோ யாரெல்லாம் பே பண்ணி படிக்க ஆர்வமா இருக்கீங்களோ உடனே இதுல ஜாயின் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எவரி சாட்டர்டே அப்புறம் சண்டே பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 10 ரேங்க் வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் பிளஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா அன்அகாடமில படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ உடனே நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கங்க. அன்அகாடமி வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மாத சம்பளமாக பார்த்தீங்கன்னா 15,700 ரூபா தராங்க. விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் 8th பாஸ் ஆயிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதற்கு மேலே 10th 12th ஐடிஐ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தேர்வு நிலை பேரூராட்சியிலேருந்து தான் வந்திருக்கு. என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா தூய்மை பணியாளர் 6 காலி பணியிடம், மஸ்தூர் 2 காலி பணியிடம், குடிநீர் திட்ட காவலர் 1 காலி பணியிடம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் தேர்வு நிலை பேரூராட்சியில் வசிக்கிறவங்க தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/9/2021. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு தபால் வாயிலாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 9 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அந்த 9 காலி பணியிடத்தையும் இனச்சுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 7 காலி பணியிடத்தை பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிக்கு தான் தந்திருக்காங்க. அதாவது ப்ரியாரிட்டினா ஒன்றும் இல்லை, முன்னுரிமை பெற்றவர். நான் ப்ரியாரிட்டினா முன்னுரிமை அற்றவர். முன்னுரிமை பெற்றவரில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்காக லேண்டு கொடுத்தவங்க, அப்புறம் மாற்றுத்திறனாளி, அப்புறம் கலப்பு திருமணம் செஞ்சவங்க, அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர், அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னுரிமை பெற்றவர் அதாவது ப்ரியாரிட்டியில் வருவாங்க. ஸோ அதிக காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 போஸ்டிங்க்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் ஆயிருந்தால் விண்ணப்பிக்கலாம்னு இருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது பார்த்திங்கன்னா 21 வயது முதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர் தேர்வு நிலை பேரூராட்சி ஆஃபீஸ்க்கு நேரடியாக சென்று இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுருங்க. அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதிவு தபால் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேரில் மற்றும் இதர வழிகளில் அளிக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் பதிவு தபால் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர. ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.